வணக்கம் வெற்றிடவம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீக் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வெளிவந்தது. கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 வேகன்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. இது கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். கடந்த வருஷம் நமக்கு வந்த வேகன்சியினுடைய அளவு 66 வேகன்சி தான் வந்தது. ஆனால் இந்த டைம் நமக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 வேகன்சி. இன்னுமே ரெண்டு மூணு வேகன்சி கூடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. 95 வேகன்சி அல்லது 100 வேகன்சி கிட்ட வரலாம். ஆனால் நமக்கு இப்போ வந்திருக்க 92 வேகன்சியை அதிகபட்சமான ஒன்று தான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் குரூப் ஒன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கில் இருந்து இதுக்கு என்ன படிக்கணும், இதற்கான சிலபஸ் என்ன, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான ஃபீஸ் என்ன, எப்படி எக்ஸாம் இருக்க போகுது, பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன இருக்கும், இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன புக்கு படிக்கணும், குரூப் ஒன்றுக்கான என்னென்ன புக் லிஸ்ட் இருக்குது, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரான அவுட்டர் லைன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு குரூப் ஒன் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன். 21ஆம் தேதி நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு, ஓகேங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ 92 வேகன்சி அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. இந்த 92 வேகன்சியில் இங்கே நிறைய பேருக்கு டெபுட்டி கலெக்டர் அதாவது மாவட்ட துணை ஆட்சியர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஆசை இருக்கும். நிறைய பேர் சிவில் சர்வீஸ் அஸ்பிரன்ட் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிக்கக்கூடிய நிறைய பேர் அதில் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு கிடைக்காத பட்சத்தில் அவங்க டைரெக்டாக அட்டன் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்று தான் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கான டெபுட்டி கலெக்டர் அப்படின்னு யாரெல்லாம் அந்த மாவட்ட துணை ஆட்சியர் ஆகணும் அப்படின்னு எய்ம் இருக்கோ நீங்கள் இந்த எக்ஸாமாக தாராளமாக எழுதலாம். ஸோ டெபுட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்ட துணை ஆட்சியர் பதவி கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சினா 18 வேகன்சிங்க, ரொம்பவே அதிகம், ஓகேங்களா? 18 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டெபுட்டி சூப்பர் ஆஃப் போலீஸ் அதாவது டிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. இந்த ஒரு யாருக்காவது காவல்துறை மேலே காவல்துறை அந்த பதவியின் மீது உங்களுக்கு நிறைய ஒரு அலாதியான ஒரு காதல் இருந்ததுன்னா அந்த டிஎஸ்பி பதவிக்கு நீங்கள் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் தாராளமாக எழுதலாம். கிட்டத்தட்ட 26 வேகன்சி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேகன்சி நமக்கு டிஎஸ்பிக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 வந்திருக்குங்க, சரிங்களா? ஸோ இதுவும் அதிகம்தான். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர், ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த பதவியில் நமக்கு 25 வேகன்சி வந்திருக்கு. அதன் பிறகு டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த பதவியிலிருந்து உங்களுக்கு ஒரு 13 வேகன்சி இருக்குது. அதன் பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு 7, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டியூஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிலிருந்து ஒரு 3, கிட்டத்தட்ட 92 வேகன்சி இருக்குது. யாரெல்லாம் இப்போவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாரெல்லாம் டெபுட்டி கலெக்டர் ஆக போகிறீங்க, டிஎஸ்பி ஆக போகிறீங்க, இல்லை ஏசி ஆக போகிறீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது நமக்கு 92. இதுக்கு நமக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, ஏன் நம்ம எல்லாருமே இந்த சிவில் சர்வீஸ் அஸ்பிரன்ஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய பதவியை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் இருக்கு, எல்லாம் ஓகே. இதற்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,100 அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதனுடைய லெவல் 22 நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் 2,05,700 அப்படிங்கிறது சம்பளம். இதுதான் இதற்கான இந்த குரூப் ஒன் கேடருக்கான சம்பளமாக நிர்ணயிக்கப்படுது, சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தோம், சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் எப்போ நடக்குது, குரூப் ஒன் எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது July 21 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அடுத்த மாதம் August 22 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரிங்க, நான் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறு பண்ணிட்டேன், சம்டைம்ஸ் என்னுடைய நேம் வந்து ஏதோ ஒன்று தவறை வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம். சரி, நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது, குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமாக உங்களுக்கு தேர்வு இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம், அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம், அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கையில் போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் அந்த ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 30, சரிங்களா? October 30 காலையில் 9:30 12 வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரி, இதில் செலக்டான பீப்புள் எங்கள் மெயின்ஸ் போவீங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி எப்போ நடக்கும் அப்படிங்கிறத ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்க? எல்லாம் ஓகே. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டு, நான் 18 வயசு ஆயிடுச்சு, நான் குரூப் 1 எழுதலாமா, எனக்கு 19 ஆச்சு, எனக்கு 25 ஆச்சு, இல்லை எனக்கு 40 வயசு ஆச்சு
அப்போ இதுக்கான பர்டிகுலர் ஏஜ் லிமிட் தெரிஞ்சுட்டு இதை அட்டன் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும், சரிங்களா? ஃபார் ஆல் த போஸ்ட், ஓகேங்களா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பதவிகளுக்குமே மினிமம் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 1/7/2022 இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு என்ன ஆகணும், 21 வயசு அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். சொல்லப்போனால் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே மேக்ஸிமம், இது வந்து மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 39 வயசு, 21லேருந்து 39 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுவே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில், ஓசி அப்படியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 34 வயசு வரைக்கும் தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும், சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஆல் போஸ்ட்னு கொடுத்தாச்சு. ரெண்டாவது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் இதே தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் அப்ளிகன்ஸ் ப்ரொசஸ் பை எனி டிகிரி, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் 21 வயசுலேருந்து 39 வயசு அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே ஃபார் அப்ளிகன்ஸ் ப்ரொசஸிங் பிஎல் டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி, நீங்கள் பிஎல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் பிசி, எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ இது எல்லாருக்குமே 40 வயசு, இதுவே நீங்கள் ஜென்ரலில் வரும்போது 35 வயசு, இதுதான் ஏஜ் லிமிட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 18 வயசுனால் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. 1/7/2022 உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், சரி முடிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவை, எந்த எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன, ஃபீஸ். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 150 இருக்கும். நீங்கள் ஓடிஆரில் 150 கட்டியிருப்பீங்க, அதன் பிறகு 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணி ப்ரிலிம்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு 200 பே பண்ணி நீங்கள் மெயின்ஸுக்கு எழுதலாம், சரிங்க? அடுத்து நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், இது ஃபுல்லாமே நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். இப்போ குரூப் 2 குரூப் 4 உங்களுக்கு 100 கேள்விகள் அப்படிங்கிறது தமிழ்லையும், அதன் பிறகு 100 கேள்விகள் ஜிஎஸ், ஜிஎஸ்சிலேயே நமக்கு ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். ஆனால் குரூப் 1 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ் தான் வரப்போகுது, அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், உங்களுக்கு ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்டோ இல்லை 10th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் இருக்காது, டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு ஜிஎஸ், 175 கொஸ்டின்ஸுங்க வருங்க. 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டல் எபிலிட்டியிலேருந்து கணக்கிலேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து எப்போவுமே அந்த 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். மொத்தம் நமக்கு 200 கேள்விகள் இருக்கும், 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுவீங்க, மொத்தம் 300 மார்க்கு, ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் வீதமாக உங்களுக்கு 300 மார்க் இருக்கும். மினிமம் மார்க் அப்படிங்கிறது 90, இதெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இதுவே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 120 எடுக்கணும். ஆனால் இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க 130 எடுத்திங்கனாலே நீங்கள் போதும், குரூப் 1 கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 130 பத்தாதுங்க, நீங்கள் 140-150 கேம் வைங்க, அப்படின்னா தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் இந்த குரூப் 1, சரிங்களா? முடிஞ்சு அதன் பிறகு இந்த சப்ஜெக்ட், இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நான் தனியாக சொல்கிறேன், இப்போ ப்ரிலிம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ். இப்போ தான் நம்ம முக்கியமான இடமே வாரம், சரிங்க? எல்லாமே பார்த்துட்டேன், குரூப் 1 எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன, நான் இதுக்கு என்னென்ன புக்கு வந்து இப்போவே ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது உங்களுக்கு சிலபஸில் யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ், உங்களுக்கு பொது அறிவியல் தான் வரும். இந்த பொது அறிவியல் அப்படிங்கிறது 6th to 12th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான். நம்ம எல்லாருமே பர்டிகுலராக ஜிஎஸ் குரூப் 1 ஜிஎஸ் அப்படின்னா முன்னாடிலாம் என்சிஆர்டி புக்ஸ் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே இருக்கும். யூபிஎஸ்சிக்கு என்சிஆர்டி புக்ஸ் பார்ப்பீங்க இல்லையா? அதே போல் குரூப் 1 அப்படின்னா நீங்கள் 6th to 12th வரை இருக்கக்கூடிய நம்ம ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு புக் இருக்கு இல்லையா, சமச்சீர் புத்தகம், அந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதுமானது. 6th to 12th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ். இப்போ நீங்கள் சயின்ஸுக்கு எடுத்துக்கிறீங்க, சயின்ஸில் சிலபஸ் வைஸ் நான் வந்து இப்போ ஓரலாக தான் சொல்கிறேன், நீங்கள் அதை கவனித்து சிலபஸ் வைஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மார்க் பண்ணணும். இப்போ இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் படிக்கணும் ஜென்ரல் சயின்ஸுக்கு. அதன் பிறகு கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தி ஹிந்து அப்படிங்கக்கூடிய நியூஸ் பேப்பர், நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும் பட்சத்தில் தி ஹிந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் படிச்சுக்கலாம். இதுவே தமிழுக்கும் தி ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ் நியூஸ் பேப்பரும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இருந்தே கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு புவியியல். புவியியலுக்கும் நீங்கள் 6th to 12th வரை இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி பகுதிகள் தான் படிக்க போகிறீங்க. அதுலேயுமே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லொக்கேஷன் இருக்கு இல்லையா? ஸோ மான்சூன், இந்தியாவினுடைய நில அமைவிடம், அதன் பிறகு காலநிலை, மழைப்பொழிவு, ஸோ இந்த அயனமண்டல காடுகள், இந்த காடுகள் எந்தெந்த பகுதியில் பரவி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 6th to 12th வரை இருக்கக்கூடிய புக்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு
ரெஃபர் பண்ணி முடிச்சிடணும். அதன் பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மேப்பில் எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக ஒரு மேப், சரிங்களா? ஸோ இது வந்து ஜியாகிரஃபி. அதன் பிறகு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்த்தில் இருக்கும், நைன்த்தில் இருக்கும், லெவன்த்து ஹிஸ்ட்ரியிலும் இருக்குது, லெவன்த்து எத்திக்ஸ் புத்தகத்துலேயும் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் படிக்கணும். நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் படிக்கணும்னா சும்மா இப்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தின் பேர் என்ன அப்படின்னா லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிடலாம். இது குரூப் டூ குரூப் ஃபோருக்கு. இதுவே குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் படிக்கணும்னா அந்த லோத்தல் வந்து அந்த லோத்தல் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை பற்றி யாராவது அறிஞர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு இடமா கொஞ்சம் டெப்த்தாகவே படிக்க வேண்டிய இடமாகத்தான் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு வந்து விபின் சந்திரா அப்படிங்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அவருடைய புத்தகம் படிக்கலாம். பட் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு புக்ஸே இப்போ எனஃப், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இந்தியன் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் ஒன் அப்படின்னாலே இந்தியன் பாலிட்டி. ஸோ இதிலேருந்து அதிகமான கேள்விகள் அப்படிங்கிறது வரும். இதுக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கிறணும். அதில் நான் ஃபஸ்ட்டு எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து அண்ட் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம் இருக்கு இல்லையா, ரெண்டுலேயுமே ரெண்டு ரெண்டு வால்யூம் இருக்கும், மொத்தம் நாலு புத்தகம் இருக்கும். இந்த நாலு புத்தகத்தை நீங்கள் நல்லா தரவாக படித்து முடிச்சிடணும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு வாங்கிக்கோங்க, லக்ஷ்மிகாந்த். இல்லைங்க நான் தமிழ் மீடியமாக இருக்கேன் அப்படின்னா ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் நான் ரெஃபர் பண்ணணும் அப்படி, இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெங்கடேசன் அவர்களுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இந்தியன் பாலிட்டிக்கு. ஸோ ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கிறேன் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து அதன் பிறகு டென்த்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தை நல்லா படித்து முடிச்சுருங்க, சரிங்களா? அதன் பிறகு இந்தியன் எக்கனாமி. ஸோ இப்போலாம் நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டடாகி தான் நமக்கு இந்த இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது வந்திருக்கு. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஃபைவ் இயர் பிளான் இருக்குது. ஸோ இதுவே குரூப் ஃபோர்னா ஃபஸ்ட்டு இப்போ ஃபைவ் இயர் பிளானோட நோக்கம் என்ன, அதோட டார்கெட் என்ன, நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? ஆனால் இந்த குரூப் ஒன்றுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நித்தி ஆயோக்கில் என்னது ஜிஎஸ்டி. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இது ரிலேட்டடாக நம்ம இந்த இனியன் எக்கனாமி படிக்கிறோம். இதுக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள் மஸ்ட்டு. ஆனால் லெவன்த் அண்ட் டுவெல்த் இருக்கு இல்லையா, லெவன்த் அண்ட் டுவெல்த் புத்தகம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதில் இருக்கக்கூடிய சிலபஸில் கவர் ஆகக்கூடிய பகுதியெல்லாம் படிச்சுருங்க. அதுக்கான பிடிஎஃபும் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக இந்திய நேஷனல் மூமெண்ட் ஐஎன்எம் இருக்கு இல்லையா, இந்த ஐஎன்எம்க்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான். அதுலேயும் முக்கியமாக டுவெல்த்து புத்தகம், டுவெல்த்து டென்த்து புத்தகத்தை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இது படித்து முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா எங்கே படிக்கிறது அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அப்போது பார்த்து படிச்சுக்கலாம், ரைட்டுங்களா? அடுத்ததாக ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டு 66 போஸ்ட்டுக்கு நடந்த அந்த குரூப் ஒன் எக்ஸாம்லேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த யூனிட் எயிட்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த யூனிட் எயிட்டுக்கு நம்ம எங்கே படிக்கிறது, அதே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து புத்தகம் தான், எல்லாமே படிக்கணும். இது எங்கெங்கே படிக்கணும், யூனிட் எயிட் எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட் ஸ்டடி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதினால் இது தான், சரிங்களா? இன்னும் டெப்த்தாகவே நம்ம இதில் படிக்கிற மாதிரி வரும். யூனிட் 9 அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின் இருப்பாங்க, தமிழகத்தின் நிர்வாகம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நான் ஒரு PDF கொடுக்குறேன், ப்ளஸ் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலாம் வருதோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடணும், படிச்சிடணும், சரிங்களா? தமிழகத்தின் புவியியல், தமிழகத்தினுடைய இயற்கை அமைப்பு, அதன் பிறகு தமிழகத்தின் பொருளாதாரம். லெவன்த்து சாப்டர் ஒன்று இருக்கும். ஸோ தமிழகத்தின் பொருளாதாரம், ஸோ தமிழகத்தின் மேலாண்மை, இப்படி இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ளஸ் தமிழகத்தில் கரண்டாக நடக்கக்கூடிய கரண்ட் இவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்க வேணும், சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூடுக்கு நம்ம பார்த்துருப்போம், குரூப் டூவில் ரொம்ப ஈஸியாக இருந்தது, 25 எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் குரூப் ஃபோரில் 25 ஒரு 15 எடுத்தாலே ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ குரூப் ஒனுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், அதே சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய மேக்ஸ் புத்தகம் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ குரூப் ஒன்றுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது அடுத்தோட்டம் உங்களுக்கு எளிமையாக தான் வேணும் வரும். ஸோ பயப்பட வேணாம், இதுதான் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இனிமேல் எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படி சொல்கிறேன், இனி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம குரூப் டூ குரூப் ஃபோருக்கு படிக்கிற மாதிரி சும்மா மேலாக்க அப்படி படிச்சுட்டு நான் ஒன்று பார்க்குறேன், சரி தி ஹிந்து
தொடங்கப்பட்ட வருடம் இது. சரி, அப்படி சொல்லிட்டு சும்மா நோட்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து படிக்கணும், ரைட்டுங்களா? லோக்பால்னால் என்ன, லோக் ஆயுக்தானா என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, ஃப்ரீ ஹிஸ்ட்ரி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அலசி பார்க்கணும். ஜிஎஸ்டினா இப்போ இருக்குது, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். சரி, நித்தி ஆயுக்னா என்ன, நித்தி ஆயுக்கு முன்னாடி இருந்த நம்ம பிளானிங் கமிஷன் என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். இப்போலாம் நமக்கு உங்களுக்கு தெரியும் குரூப் ஃபோரே குரூப் ஒன் லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் குரூப் ஒன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். பட் நீங்கள் படிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்து படிக்கணும், சரிங்களா? ஸோ ஒரு வரி படிக்கிறோம், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணால் இனிமேல் வேலைக்காகாது. புரிஞ்சு படிங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். தொடர்ந்து நினைந்தீர்கள். வெல்வம் வெல்வம், வெற்றியடிவோம். நன்றி.